அதேபோல் கட்சியை ஆரம்பித்த பொன்விழா ஆண்டு முடிந்து 51வது வருஷம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கூட்டம் போட்டோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கூட்டம் போட்டாங்களா? அன்னப்பிற நாள் கூட்டம், இல்லை கட்சி ஆரம்பித்த நாளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய அளவு கூட்டம் போட்டாங்களா? இல்லை வந்து இது கண்டன ஆர்ப்பாட்டங்களா? இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அப்படி வாய் திறந்துருக்காரு. அதாவது தீவிரவாதம் வந்து தலை தூக்கிடுச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொல்லமாக வந்து வலையிலேருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் வலைக்குள்ளே போயிட்டார். அப்படி தான் ஓபிஎஸ் தீவிரத்தை வாய் திறக்கல. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன, அண்டை மாநிலம் இருந்தாலும் சரி, அண்டை நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்களோ ஒழிய, தமிழன் தாக்கப்படும் போதும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தாக்கப்படும்போதும் சரி, தமிழர்கள் உரிமை பறிக்கப்படும் போதும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகிற நிலையிலும் சரி, எந்த நிலையிலும் சரி, வாய் திறக்காத ஒரே அரசாங்கம் அது உலகத்திலே எதுனா அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசாங்கம். இல்லை இல்லை, ஊடகவியலர் அது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஊடகவியலர்னா கேட்கலாம், இல்லை அனுமானம் சரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வரல. ஜட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து 3 மணிக்கு ரிசர்வ் பண்ணி ஆர்குமெண்ட்லாம் முடிச்சுட்டேன். எங்கள் சைடில் ஆர்குமெண்ட், நாங்கள் தான் கட்சி, எங்களுக்கு தான் அந்த ரைட்டு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் கோர்ட் டிசைட் பண்ணோம். கோர்ட்டை பொறுத்தவரை 3 மணிக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குது, தீர்ப்பு பிறகு பேசுங்க. ஆனால் தீர்ப்புக்கு முன்னாடி அனுமானத்து அடிப்படையில் எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க இப்படி பேசுனாங்க சார், இவங்க இப்படி பேசுனாங்க சார். நம்ம வந்து ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர், நம்ம கேட்குறோம்னா கேள்வி ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும். வருகின்ற 30ஆம் தேதி அன்று ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களுடைய பிறந்த தினம். ஐயா தேவர் தினத்தை முன்னிட்டு, தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை நந்தனத்தில் உள்ள ஐயா பசுமன் தேவ திருமணர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புகழ் மாலை சூட்டப்பட இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை முழுமையான பாதுகாப்பும் உரிய அனுமதியும் கொடுக்குமாறு காவல்துறை ஆணையரிடத்திலே இன்றைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இல்லை அதை பொறுத்தவரையில் வந்து கட்சியினுடைய நிலை, அதனால் வந்து இங்கே போனாரா அங்கே போனாரன்றது. ஐயாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புகழ் மாலை சூட்டணும், ஒரு தேவ திருமகனுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகழ் மாலை சூட்ட வேண்டும் என்ற வகையில் வந்து இன்றைக்கு வந்து இங்கே வந்து நம்முடைய ஐயாவுடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். இல்லை கடந்த காலத்தில் எவ்வளோ முறைகள் வந்து இது போல் நிகழ்வு நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டுன்றது இல்லை, சில சூழ்நிலைகளில் அங்கே போவாங்க, சில சூழ்நிலை இங்கே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உள்நோக்கம் எதுவுமே கற்பிக்கக்கூடாது. சரி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இருக்கும் முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு செய்தியாளர் செஞ்சு போதுன்னா அறிக்கையோ அவருடைய ரியாக்ஷன் இது வரைக்கும் இல்லாமல் இருக்கு. இல்லை மிகவும் வந்து ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக தான் இது பார்க்குறோம். அது முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக தான் வந்து இது வாய் திறக்காமல் இருக்கார். இது ஏன் வாய் திறக்காமல் இருக்கான்னு தெரியல. இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்த உத்தேசித்திருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் முன்னாடி வெடிச்சிருக்கு. அது 2 நாள் தீபாவளி, திங்கக்கிழமை சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியாவது. சப்போஸ் ஒரு ஒரு தெய்வாதீனமாக வந்து இது வந்து அன்னைக்கு வந்து நடக்கலைன்னா இது வேறு என்னைக்கு நடந்திருக்கும்? தீபாவளிக்கும் நடந்திருக்கலாம் இல்லையா? அப்போ எத்தனை பேர் உயிர் போய் பறி போயிருக்கிற ஒரு நிலைமை இருக்கும், அதையும் யோசிக்கணும் இல்லையா? அதனால் இது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இது நாள் வரையில் வந்து ஒரு இது நாள் வரையில் வந்து வாய் திறக்காமல் எல்லாமே வந்து மௌனம் காப்பது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாகத்தான் இன்றைக்கி தான் ஏதோ வந்து கூட்டம் செக்ரட்டரியில் போட்டிருக்காங்க பொழுது. அது தலைமைச் செயலாளருடைய தலைமையில் கூட்டம் போட்டிருக்காரு. அதில் வந்து முதலமைச்சர் வந்து பங்கு பெறறதுக்கு தான் தகவல் வந்து பங்கு பெற்றாரில் தெரியல, நான் இங்கே வந்துட்டேன் நான் இங்கே. ஸோ அப்டேட் பார்த்துட்டு தான் சொல்ல முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு தாக்குதல் ஏற்கனவே வந்து 98 நடைபெற்று 58 உயிர்கள் வந்து பலிவாங்கப்பட்டிருக்கு. 58 உயிர்கள் வந்து பலிவாங்கப்பட்டிருக்கு 98. ஸோ இது வந்து நாட்டையே உலக்கிய ஒரு சம்பவம், தமிழ்நாட்டை உலக்கிய வந்து ஒரு சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு வந்து வெடிகுண்டு சம்பவம் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்தது, அது வெடிகுண்டு சம்பவம் அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு நிகழ்வில் இன்றைக்கி ஒரு அரசு இத்தனை நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய்
புதன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இந்த தீபாவளி மயக்கத்திலே இன்றைக்கி இருக்காங்கன்னும் போது தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வருத்தப்படக்கூடியும் வேதனைப்படக்கூடியும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இன்றைக்கி நம்ம சிலிண்டர் வெடிவிப்பு தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கூடுதலாக ஒரு 8 பேர் கைது பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. அதை பற்றிலாம் ஊடகங்கள் கேட்கும்போது காவல்துறை தரப்பிலிருந்து இன்னும் விரிவான ஒரு விளக்கங்கள் எதுவும் கொடுக்காமல் இருக்கு. இல்லை இப்போது சப்சிக்வெண்ட்டாக இப்போ காவல்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க, 75 கிலோ வெடிமருந்து கைப்பற்றிருக்காங்க இல்லையாப்பா, 75 கிலோ. அப்போ 75 கிலோ வெடிமருந்து கைப்பற்றிருக்குன்னா அப்போ ஒரு இதையும் வந்து அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம அஃப்கோர்ஸ் வந்து இது என்ஐஏ வந்து விசாரிக்க போது, நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க போது, ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து எந்த கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது நாட்டை உழுக்குகின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி அரசை பொறுத்தவரையிலையும் அதே போல் முதலமைச்சர் பொறுத்தவரையிலையும் மௌனம் காப்பது ஏன், வாய் திறக்காமல் இருப்பது ஏன், எதுவும் வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங் போடுறாங்கன்னா இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கேள்வியாக இருக்கு. அதாவது பொதுவாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு இடைக்கால பூச்சர தலைமையில் இன்றைக்கி வந்து சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஸோ மற்றவங்க வந்து அவங்க 4 பேர் போடுறாங்க, 2 பேர் போடுறாங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு வந்து கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை கிளைக்கழகத்திலேருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கி வந்து கழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து ஒரு வழி நடத்தப்படுது. எல்லாம் இன்றைக்கி அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் பண்ணோம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதேபோல் கட்சியை ஆரம்பித்த பொன்விழா ஆண்டு முடிந்து 51வது வருஷம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கூட்டம் போட்டோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கூட்டம் போட்டாங்களா, அண்ணா பிறந்த நாள் கூட்டம், இல்லை கட்சி ஆரம்பித்த நாளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய அளவு கூட்டம் போட்டாங்களா, இல்லை வந்து இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தாங்களா? இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அப்படி வாய் திறந்துருக்காரு, அதாவது தீவிரவாதம் வந்து தலை தூக்கிடுச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொல்லமாக வந்து வலையிலேருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு மறுபடியும் வலைக்குள்ளே போயிட்டாரு. அப்படி தான் ஓபிஎஸ் தீபா வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க, சசிகலா வந்து அத்தைக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. தீபா இன்னைக்கு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க, சசிகலா அத்தைக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச மெடிக்கல் டம் எனக்கு தெரிஞ்ச என்ன வெளியில் நிற்க வச்சுட்டாங்க, எதுவுமே பேசாத தீபாக்கை வந்து உள்ளே வச்சு அவங்க கைக்காக செயல்படுத்துகிறாங்க. யார் சொன்னது? அதுதாங்க இப்போது அது ஓய்வு பெற்றிருக்கிற நீதியரசர் வந்து அந்த கமிஷன் நியமித்ததே வந்து அதில் வந்து உண்மை வெளிவரணுன்ட்டுன்னு அவரை பொறுத்தவரை வந்து தெளிவாக சொல்லியிருக்கார். விஜயபாஸ்கர் பொறுத்தவரை அவர் நிலையை சொல்லிட்டார், இது என்னுடைய நிலை வந்து ஒரு பங்கு இல்லை, இதில் எல்லாமே திரும்ப சசிகலாவும் அதே போல் திரு ஓபிஎஸ் தான் அன்றைக்கி எல்லாமே அவர் தான் சார்ஜு. இப்போ சிஎம்னுடைய அத்தனை சப்ஜெக்டும் பார்த்தது அன்றைக்கி வந்து ஓபிஎஸ் அன்றைக்கி. ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் பவர் சென்டர் சொல்லக்கூடிய சசிகலாவும் அதே போல் ஓபிஎஸ் தான். ஸோ அதனால் அப்படி மீறி எது வந்தாலும் நான் வந்து சட்டப்படி சந்திக்க சொல்லிட்டு விஜயபாஸ்கர் பொறுத்த தெளிவுபடுத்துறாரு. அதனால் இவங்களை பொறுத்தவரை அந்த 2 பேரும் வந்து ஒரு குற்றம் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் எனக்கு ஆறும்சாமியுடைய அந்த கமிஷனுடைய அந்த ஒரு முடிவே இருக்குது. முடிவு இருக்கும்போது அதற்கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கை வந்து அதன் அடிப்படையில் தமிழக அரசு எடுப்பது தான் வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஏன்னா அதனால் வந்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர், உலகம் போற்றக்கூடிய தலைவர், ஒரு பெரிய அளவுக்கு வந்து சரித்திரத்தால் வந்து எழுதப்படக்கூடிய ஒரு போற்றப்படக்கூடிய எல்லோரும் வந்து பாடக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து ஏற்படுதுன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு வந்து எல்லாம் வந்து தமிழ்நாடே அந்த கடைசி அந்த குரலை பார்த்து படித்து கண்ணீர் சிந்தக்கூடிய வகையில் தான் வந்து அந்த நிலைமை இருந்தது. அந்த குரல் தெரியலையிருந்தால் காலால் களறிலும் நரியொட்டும் கண்ணாஞ்சா வேளால் முகத்த களிர், அதாவது வேலுடைய வீரன் கொம்புடைய யானை அத்தனை பலம் இருந்தாலும் கூட அந்த யானையும் அந்த வேலுடைய வீரனும் சேத்துல மாட்டிக்கும் போது நரிகளெல்லாம் சேர்ந்து கொன்றுவிடும், நரிகளெல்லாம் சேர்ந்து கொன்றுவிடும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவர் இப்போ? அப்போ இந்த மாதிரி நரிகள்லாம் சேர்ந்து கொன்றுச்சு தானே சொல்ல வர்றாரு, நான் சொல்லலை அது. அதான் அந்த மாதிரி வந்து இது அந்த குரலில் இவ்வளோ தூரம் வந்து தெளிவாக சொல்லும்போது உள்ளங்க நெல்லிக்கை நீ போல் அதை தான் நம்ம எடுக்க முடியும். மழைநீர் கால்வாயில் விழுந்து ஒரு செய்தியாளர் இறந்துருக்காரு, அது தொடர்பாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இல்லை போதாது இது, அவர் உங்க நான் கேட்குறேன், உயிரை பணையம் வைத்து கொட்டு மழை பார்க்காம, வெயிலை பார்க்காம, புயலை பார்க்காம, சுனாமியை பார்க்காம, எல்லா விதத்துலேயும் வந்து தன்னுடைய பணையம் வைத்து நாட்டு மக்களுக்கு செய்தி அளிக்க வேண்டும் என்ற வகையில் இரவென்றும் பகலென்றும் பாகராமல்
தியாகத்தோடு எவ்வளோ ஒரு பேட்டினா கூட பாவம் தம்பிங்க வந்து அதை பேட்டி வந்து மக்கள் போகணும்னு சொல்லிட்டு கேமராமேன் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அங்கே நின்றுருப்பீங்க, அந்த மைக் பிடிக்கிற தம்பிங்கெல்லாம் வந்து கீழே உட்காந்துட்டு அரை மணி நேரம் கூட வந்து அதை செய்தி போகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அப்படி முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரே நோக்கம் செய்தி போகணும். அப்படி எல்லா வகையிலையும் வந்து கஷ்டப்படுகின்ற ஊடக நண்பர்கள் அவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலை இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாமா ட்ரெயினில் இன்றைக்கி மரணக்குழி ஆச்சு. இன்றைக்கி ஸ்டாமா ட்ரெயினே வந்து ஒரு மரணக்குழி. இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம், ஒரு 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 கான்ட்ராக்ட் கொடுக்குறோன்னா கான்ட்ராக்ட் வந்து அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் கார்பரேஷன் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணும். ஒரு கம்ப்யூட்டர் பேரிகேட் போடணும், அங்கே எழுதியிருக்கணும் அபாயம், இங்கே வந்து மழைநீர் கால்வாய் வந்து பணிகள் நடைபெறுகிறது, எனவே ஜாக்கிரதையாக செலவும் சொல்லிட்டு பேரிகேட் போட்டு அங்கே எழுதி வச்சு அதுமாதிரி அங்கே டிராஃபிக் போலீஸ் போடணும் டைவர்ட் பண்ணுறதுக்கு. எந்த விதம் இல்லாமல் அப்படியே வந்து திறந்த வெளியாக இருந்தால் எப்படி வந்து ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இன்றைக்கி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருக்கின்ற ஊடக நண்பர் ஒரு இன்றைக்கி அதில் விழுந்து இன்றைக்கி ஒரு அகால மரணம் இருந்ததுன்னா, இப்போது ஒரு ஒரு ப்ரைவேட்டில் வந்து ப்ரைவேட் சேனல் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஆக்சிடெண்ட் வந்து இது வந்து ஆச்சு, இது இப்போது என்ன நடவடிக்கை இதுவரையில் எடுத்தாங்க இன்றைக்கி சொல்லுங்கள், யார் மேலே கிரிமினல் கேஸ் போட்டீங்க, கிரிமினல் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்க, அது யாரெல்லாம் காரணம்ட்டுனு, கான்ட்ராக்டர் யாரோ அதுக்கு மேலே இல்லை இஇஆர் ஏஇஆர் எஸ்இஆர் சிஇஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்கள், அப்போ தானே பயப்படுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டா சரி. இப்போது ஒரு ஒரு கோர்ட்லேயே ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் போகுது, போனோன்னு இப்போ ஜட்ஜி என்ன அந்த இறந்தவர் கணக்கில் எடுப்பார் அவர், அவர் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவர் எத்தனை வருஷம் இன்னும் உயிரோடு இருப்பார், அத்தனை வருஷத்துக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டு ஒட்டு மொத்தமாக 30 லட்சம் 40 லட்சம் அந்த வீட்டுக்கு வருமா வராதா? இதான ஆக்சிடென்ட் கேஸில் வருது இது கொடுக்குறது இது. அப்போ 5 லட்சம் அப்போ என்ன செய்யணும்னா, அவர் எவ்வளோ தனியார் தொலைக்காட்சி சம்பளம் வாங்குறாரோ அந்த சம்பளத்தை நீங்கள் வந்து அவருடைய வாழ்நாள் எவ்வளோ தூரம், அவர் ஒரு 80 வயசு வரையில் இருப்பார், நம்ம ஒரு 80-85 சொல்லுவோம், 85 வயசில் கணக்கு போட்டு பணத்தை கொடுங்க, நீ உங்கள் தவறு தானே அது, உங்கள் தவறுக்கு வந்து ஏன் வந்து போய் ஒரு 5 லட்சம் கொடுத்தனா இந்த காலத்தில் 5 லட்சம் எந்த மூலைக்கு அந்த குடும்பத்துக்கு ஈடாகுமா, செய்ய முடியுமா, அந்த அந்த குடும்பம் வந்து 5 லட்சத்தை வச்சு பிழைக்க முடியுமா, அரசு வேலை ஒன்று கொடுங்க, அதுவும் வந்து வாய் திறக்கலை. அதனால் இப்படி ஊடக நண்பர்களுக்கு இப்படி ஒரு நிலை, பொதுமக்களுக்கு இப்படி ஒரு நிலை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு அவலை நிலை தான் இந்த விடியாத ஆட்சியில் இதான் நடக்குது. இப்போ விவாதங்கள்லாம் முடிவுட்டுறது, அதான் இப்போ விவாதங்கள்லாம் முடிவுட்டுறது கோர்ட்டில் இருக்குது, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்குது, அதனால் 3 மணிக்கு வருது இல்லையா, அதனால் அவசரம் கட்டாது, 3 மணிக்கு மேலே என்னை கேளுங்க நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி அனுமானத்தை சொல்ல அப்படிதான் தப்பு. ஒரு ஊடகவியலாளர் வந்து இல்லை ஊடகவியலாளர் அது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, ஊடகவியலாளர் கேட்குறான் இல்லை அனுமானம் சரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வரல, ஜட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து 3 மணிக்கு ரிசர்வ் பண்ணி ஆர்குமெண்ட்லாம் முடிச்சிட்டேன், எங்கள் சைடில் ஆர்குமெண்ட் நாங்கள் தான் கட்சி, எங்களுக்கு தான் அந்த ரைட்டுன்னு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இனிமேல் கோர்ட் டிசைட் பண்ணோம், கோர்ட்டை பொறுத்தவரை 3 மணிக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க போகுது, தீர்ப்பு பிறகு பேசுங்க. ஆனால் தீர்ப்புக்கு முன்னாடி அனுமானத்து அடிப்படையில் எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்க இப்படி பேசுனாங்க சார், இவங்க இப்படி பேசுனாங்க சார். நம்ம வந்து ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர், நம்ம கேட்குறோம்னா கேள்வி ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும், புரியுதுங்களா, உங்கள் தப்பாக சொல்ல புரியுதுங்களா, ஒரு ஒரு இதில் ஆதாரத்தில் கேட்குறீங்க, நான் வந்து இதான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து ஆந்திராவில் தாக்கப்பட்டிருக்காங்க, இல்லை எதுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் வாய் முடி வாய் திறந்துருக்கு சொல்லுங்கள், எல்லாத்துக்குமே இந்த விடியாத அரசு எல்லாம் வாய் முடின்னுருக்குறதா. இன்றைக்கி நம்முடைய ஒரு தமிழ்நாட்டு சேர்ந்த ஒரு தமிழக மாணவர்கள் வந்து ஆந்திராவில் வந்து சட்டப்படி படித்து, அதாவது ஆந்திராவில் சட்டப்படிப்பு தமிழக மாணவர்கள், இவர்கள் வந்து ஒரு கொடுமையான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டு இவ்வளோ நாள் ஆகி அந்த அரசாங்கத்துக்காக ஒரு கடிதம் எழுதி கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து இனிமே இதுபோல் நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆந்திர மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் கேரள மக்களும் அனைவரும் ஒன்றுபட்ட சகோதரராக வாழுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கி கர்நாடகா மாநிலம் உட்பட, இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இன்றைக்கி வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு கடுமையான நடவடிக்கை நீங்கள் வந்து உங்கள் தமிழக எங்களுடைய மாணவர்கள் மீது தாக்கிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தின் முன் நிறுத்தணும், இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் ஒரு வன்முறை சம்பவங்கள் அரங்கேற எந்த நிலையிலும் வந்து எந்த அரசாங்கமும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, இதுவரை வாய் திறக்கலை. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன, அண்டை மாநிலம் இருந்தாலும் சரி அண்டை நாட்டில் இருந்தாலும் சரி தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்களோ இல்லையே, தமிழன் தாக்கப்படும் போதும் சரி
தமிழ்நாட்டு மக்கள் தாக்கப்படும்போது சரி, தமிழர்கள் உரிமை பறிக்கப்படும்போது சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகிற நிலையிலும் சரி, எந்த நிலையிலும் சரி, வாய் திறக்காத ஒரே அரசாங்கம் அது உலகத்திலே எதுனா அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசாங்கம். ஓகே, நாளை பார்ப்போம்.